தான் ஏன் முதலமைச்சராக கூடாது என நடிகர் சரத்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். திருநெல்வேலியில் நடைபெற்ற சமத்துவ மக்கள் கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், 2026 தான் முதலமைச்சர் ஆவேன் என்று தன்னுடைய மனைவி கூறியிருப்பதாக தெரிவித்தார். உண்மையிலே சொல்றேன், எனக்கு வந்து அரசியல் இருந்துதான் நான் வாழ்க்கை நடத்தணும் இல்லை, ஆனா உறுதியோட இருக்கேன். இன்னைக்கு எனக்கு வந்து 3 மகள்கள், 1 மகன். ஒரு மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, இன்னும் 2 மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். என் பையன் 2வது ஆண்டு வந்து படிச்சுட்டு இருக்கான் சிங்கப்பூரில், அவனை கரை சேர்க்கணும். இதெல்லாம் இருந்தால் கூட தந்தையை தடுப்பவர் யாரும் இல்லை என் வீட்டிலே. தலைவா, என் அன்பு அன்பு அப்பா, நீங்கள் எடுத்த காரியத்தை ஜெயிப்பீங்க. இன்றுமே என் மனைவி சொன்னார்கள், நீங்கள் நிச்சயமாக 2027 முதலமைச்சர் தான் என் மனைவி சொல்கிறார்கள். நான் எங்கள் மாமியாருக்கு கீழே விழுது அடிபட்டு போச்சு, அவங்கள பார்க்க போனேன், என்ன அடிபட்டுருச்சேன் போய் பார்க்க போனேன். ஐயா, நான் உங்களை வந்து எப்போ முதலமைச்சராக பார்ப்பேன்னு கேட்குறாங்க. முதல் கேள்வி, 85 வயது ஆகிவிட்டது அவர்களுக்கு. அதனால் பத்திரிகை சோகத்தில் இது பெரிய செய்தியாக போட்டுக்கலாம், சரத்குமாருக்கு முதலமைச்சர் பதவி ஆசை வந்து விட்டதுன்னு. உங்களுக்கு வரையாதா? எனக்கும் வரும். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வரலாமா? எனக்கு மட்டும் வரக்கூடாதா? எனக்கு வந்தால் மட்டும் காமெடியா, மற்றவங்க வந்தால் அது வந்து சீரியஸாக. ஆனால் நான் காமெடியாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, ரொம்ப சீரியஸானவனா. அதனால தான் ஒரு நாள் கேட்டாங்க, நீங்க சாக்லேட் பேபியா ரகட் பேபியான்னு கேட்டாங்க. நான் ரகடா தெரியற சாக்லேட் பேபின்னு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.